ஹாய், வெல்கம் டு உமா கிச்சன். இன்னைக்கு செய்ய போகிறது சாமை தேங்காய் கொலக்கட்டை. வாங்க அது செய்யலாம் பார்ப்போம். காலை டிஃபனுக்கு சாமை கொலக்கட்டை பண்ணிக்கலாம். இது வந்து சாமை ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்குவோம். சாமை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். மூணு நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். சாமை நல்லா கழுவியாச்சு. இது நல்லா வெது வெதுப்பாக வறுத்து எடுத்துக்குருவோம். சாமை ஒரு கடாயில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம். நம்ம கையில் லைட்டாக சுடுறது மாதிரி இருக்க வரைக்கும் லைட்டாக வறுத்துக்குருவோம். நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. ஈரப்பதமும் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அரிசி நம்ம எப்படி வெது வெதுன்னு நல்லா வெயிலில் காய விட்டு நம்ம அரைச்செடுப்போமோ அதே மாதிரி தான் பச்சரிசியை. இப்போ இது ஸ்டவ்வை அமுத்திக்குவோம். கொஞ்சம் சூடு ஆறவும் அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறை குறைந்து தான் அரைக்கணும். அரைச்சாச்சு, இந்த மாதிரி இருக்கணும் குறை குறைன்னு. ஒரு கப் அளவு மோர் எடுத்திருக்கேன். இந்த குறை குறைன்னு அரைச்ச சாமையை இதில் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது ஒரு அரை நேரத்துக்கு ஊறட்டும். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதையும் போட்டுக்கலாம். ரெண்டுலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கேன். நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி எடுத்துருக்கேன் பட்டை மிளகாவை, இதையும் போட்டுக்கலாம். கட் பண்ண கருவேப்பிலை இதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுவோம். கட்டி பெருங்காயம் இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அரை மணி நேரத்துக்கு ஊற வச்ச சாமை இதையும் போட்டுக்கலாம். நல்லா கொலக்கட்டை பிடிக்கிறது மாதிரி நல்லா கிட்டி ஆகணும். நல்லா கிட்டி விட்டுகிட்டே இருக்கணும். உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் அமுத்திக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். ஆறிடுச்சு, இப்போ சாமை உருண்டை பண்ணிக்கலாம். ஒரு விரலை வச்சு இப்படி டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு தேங்காயில் இப்படி பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கிடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுருவோம். சாமை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இவங்களை அப்படியே வேக வச்சுக்கிடுவோம். இட்லி தட்டில் வேக வச்சுக்கிடுவோம். கீழே இலையை வச்சுருக்கேன், இப்போ ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இப்படி இலையில வச்சு கொடுத்தோம்னா அப்படியே தூக்கி கொடுத்துடலாம். இலையோட நல்லாயிருக்கும் அந்த இலை ஃப்ளேவரு. மூடி வச்சுக்கிடுவோம், பத்து நிமிஷம் ஆகிட்டும். மூடி திறந்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. சூடாகவும் அப்புறம் எடுத்துக்குவோம். ஒரு ஒரு உருண்டையாக எடுத்துக்குவோம். பிளேட்டில் ஒன்றா எடுத்து வச்சுக்குவோம். காலை டிஃபனுக்கு சாமை தேங்காய் கொலக்கட்டை ரெடி. வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.